हाय रोगले, वेरी गुड मॉर्निंग। ओम गम गणपति नमः। सामी सरणमय्यप्पा, जय हनुमान। एल्ला सामिंगलो नम एल्लात्तैयुम कापात्तुट्टोम अप्पडिनु प्रे पण्णिक्किरेन। हैव अ ग्रेट डे उरवुगले। एन्नडा श्री अक्का इप्पडि ओरु आप्रान पोट्टुट्टु वंदिरुक्कांगलेन्नु पाक्कुरींगला? रक्षिता एआर अप्पडिनु सोल्लि नम टिकटॉक फैमिलियिल इरुन्दु रोम्ब नाल मुन्नाडि ओरु सिस्टर वंदु फ्रंट हेयर कटिंग केट्टिरुंदांगा। एन्नोड फ्रिंजस् वंदु वळंदिरुच्चु, அதனால் நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கும் காமிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த சிஸ்டரும் என்னோடது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்களும் பார்த்துக்குவாங்களே அப்படின்ட்டு தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. இப்படி ஒரு சென்டர் நேர் எடுத்துக்கணும். இப்படி ஒரு அகலமாக இருக்க சீப்பை வந்து இப்படி தலையில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா எந்த இடத்துல இது தூக்குதோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஹேர்ஸ் வந்து ஏ ஷேப்பில், இந்த நேர்லேருந்து இப்படி ஏ ஷேப்பில் இப்படி வரணும். ஐப்ரோஸ்க்கு கொஞ்சம் இந்த எண்டு வரைக்கும் வரும். இப்படி ஒரு பார்ட்டிஷன். இப்படி ஒரு பார்ட்டிஷன். கொஞ்சம் எக்ஸஸாக வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. ஒரு ஏ ஷேப்பில் தெரியுதா? சீப்பில் கூட எடுத்துக்கோங்க, பர்ஃபெக்டாக வரல. நான் நெயில்ஸ் வச்சு மோஸ்ட்லி எடுத்துருவேன். இப்படி எடுத்துட்டு நல்லா சீவிக்கோங்க. நான் வந்து சின்னுக்கு கீழே 1 இன்ச் வரைக்கும் கீழே விட்டு தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து சம்டைம்ஸ் டபுள் பஃப் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நிறைய ஹேர் பின்ஸ் அப்புறம் தேவைப்படும். அதனால் முடியை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டேன். தலை குளிச்ச உடனே கட் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லது. நான் வந்து சின்னிலேருந்து ஒரு 1 இன்ச் கீழே வச்சு தான் கட் பண்ண போகிறேன். அப்போ தான் டபுள் பஃப் பண்ணுறதுக்கு, ட்ரெடிஷ்னலாக பஃப் வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே உங்களுக்கு சீக்ஸ் வரைக்கும் வந்துடும். இது அப்படியே கீழே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட வேண்டிதான். இந்த அளவு கட் பண்ணிங்கன்னா இங்கே வரைக்கும் வரும். மூக்குக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா இங்கே வரைக்கும் வரும். இது ட்ரையர் செட் பண்ணி காமிக்கிறேன். ட்ரையர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஷேப் கொஞ்சம் லேயர்ஸ் மாதிரி தெரியறதுக்கு நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ட்ரையர் செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் ஓட்டிக்கோங்க. அப்புறம் உள் நோக்கி நான் நல்லாவே லென்த்தாக வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு தடவை ஓட்ட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா இருக்க உறவுகளே, நீங்களும்
ட்ரை பண்ணி பாருங்க. பை பை, லவ் யூ ஆல்.